ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூக் மிஷின்னா என்ன, அதை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், அது எப்படி வேலை செய்யுது, சென்ட்ரிஃபியூக் மிஷினில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சென்ட்ரிஃபியூக் மிஷின் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு சயின்டிஃபிக் டிவைஸ். என்ன பண்ணுறதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் மிக்சரையோ இல்லை குரூப் ஆஃப் காம்பவுண்டையோ, அது வந்து சாலிடாக இருந்தாலும் சரி இல்லை லிக்விடாக இருந்தாலும் சரி இல்லை கேஸஸ், அதாவது லிக்விட் அண்டு கேஸ் ஸ்டேட்டில் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து வெயிட் பேஸ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கு, பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மிஷின் தான் அந்த சென்ட்ரிஃபியூக் மிஷின். அதாவது என்னென்னா, ஒரு மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது. ரெண்டு லிக்விட் இருக்குது, ரெண்டு லிக்விட் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை பிரித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, இல்லை ரெண்டு கேஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் அந்த சென்ட்ரிஃபியூக் மிஷின். இந்த சென்ட்ரிஃபியூக் மிஷின் வந்து எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுறது மூலயமா வந்து அதே பிரிக்கும், ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுறது மூலயமா ரெண்டு சப்ஸ்டன்ஸை வந்து, ரெண்டு சப்ஸ்டன்ஸோ மூணு சப்ஸ்டன்ஸோ எத்தனை சப்ஸ்டன்ஸோ அதில் உள்ள சப்ஸ்டன்ஸை வந்து லேயர் பை லேயராக வந்து நமக்கு பிரித்து கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க, இதை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடக்டன்ஸ் அந்த இதில், அப்புறம் கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம பிளட் சாம்பிளை வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, பிளட் சாம்பிளை எடுத்து அதில் நமக்கு தேவையானதை வந்து அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சென்ட்ரிஃபியூக் மிஷின் வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஒரு டிஎன்ஏ சாம்பிளை பிரித்து எடுக்கிறதுக்கு, அப்புறம் யூரின் சாம்பிள் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வேறு எந்தெந்த சாம்பிள் எல்லாம் வந்து நிறைய காம்பவுண்டோட மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கும்போது, நம்மளால் அதை குரூப்பாக இருக்கும்போது பார்க்க முடியல, அதை தனியாக பிரித்து எடுத்து தான் பார்க்க முடியுங்கிற கண்டிஷனில் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த சென்ட்ரிஃபியூக் மிஷினை யூஸ் பண்ணி அதை பிரித்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட பிரின்சிபல் என்ன, இப்போ இந்த சென்ட்ரிஃபியூக் மிஷின் வந்து எப்படி வந்து பிரித்து எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் அந்த சென்ட்ரிஃபியூக் மிஷினோட பிரின்சிபல். செடிமெண்டேஷனாக ஒன்றும் இல்லை, தங்கிறது, ஒவ்வொரு நிலையில் வந்து தங்கிறது. அந்த மிஷினில் வந்து நம்ம கொடுக்குற சாம்பிளை வந்து ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஒன்று சேர்ந்து என்னென்னா, எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கீழே தங்கும், அதோட வெயிட் கம்மியாக இருக்காது அதோட மேலே, அப்படியே லேயர் வெயிட் பேஸ் பண்ணியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலேயும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னாலேயும் அதிகமாக வெயிட் உள்ள சப்ஸ்டன்ஸ் கீழேயும் அதோட கம்மியாக உள்ளது அதுக்கு மேலேயும் அப்படியே லேயர் பை லேயராக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அதை வந்து சென்ட்ரிஃபியூ பண்ணும்போது ரெண்டு மூணு லேயராக வந்து நமக்கு பிரிஞ்சு காட்டுது. ஸோ இதை இந்த மாதிரி தான் வந்து எல்லா சாம்பிள்ஸுமே வந்து செப்பரேட் ஆகும். இதோட பிரின்சிபலே வந்து அந்த செடிமெண்டேஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது தான். இதுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின்ஸில் வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரேக் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து ரொட்டேட்டிங் மெயின் ரேக் அப்படின்னா நம்ம சாம்பிள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாம்பிள் வைக்கிற ஸ்பேஸ் தான் வந்து இந்த ரேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ், அதாவது ரொட்டேட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கும், அப்புறம் டிரைவிங் சிஸ்டம் இருக்கும், அதுதான் அந்த ரொட்டேஷன் இது பண்ணும், அப்புறம் ஓவராலாக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன ஸ்பீடில் வந்து சுற்றணும், என்ன டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணும். அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம்ங்கிறது வந்து அந்த சுற்றும் போது அதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஸோ அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டம் வந்து இருக்குது. இதெல்லாம் அடுத்தது வந்து செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் சிஸ்டம். செக்யூரிட்டி ப்ரொடக்ஷனாக அந்த லிக்யூடை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அந்த மேலே உள்ள லிட்டு அதெல்லாம் வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு கீழே வரும். லெபார்ட்ரி பொறுத்த வரைக்கும் சின்ன மிஷின்ஸ் தான் இருக்கும், இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரிஃபியூக் மிஷின் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஆகும், அதிலெல்லாம் இன்னும் அதிகமான சிஸ்டம்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன், இதை ஸ்பீடை பேஸ் பண்ணி சென்ட்ரிஃபியூக் மிஷின் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுதோ அதை பேஸ் பண்ணி வந்து ரெண்டு டைப் வந்து ரெண்டு டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து லோ ஸ்பீட் சென்ட்ரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபிகேஷன். இப்போ லோ ஸ்பீட் சென்ட்ரிஃபிகேஷனை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேப்ஸில், அதாவது சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணுறாங்க லேப்ஸு, அங்கே வந்து இந்த லோ ஸ்பீடு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 5000 ஆர்பி, அதாவது ரொட்டேஷன் பெர் மினிட், இதுதான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து லேப் டெஸ்ட், பிளட் சாம்பிள், அந்த டிஎன்ஏ அதெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் வந்து பெருசாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்காது, அந்த ஏற்கனவே பார்த்தோம்னா என்ன, அதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் அந்த லோ ஸ்பீடில் வந்து இருக்காது, என்ன தேவையும் படாது. அப்புறம் வந்து இதில் வந்து ரொட்டேஷன் இருக்குல்ல, அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு ஆங்கிள் ரொட்டேட்டர், இன்னொன்று வந்து ஸ்விங் பக்கெட் ரொட்டேட்டர். ஃபிக்ஸ்டு ஆங்கிள்னால் அந்த சாம்பிளை வச்சுட்டோன்னா அந்த இது வந்து அப்படியே இருக்கும், ஆங்கிள் சேஞ்செல்லாம் ஆகாது.
அப்படியே வந்து காமனாக வந்து சென்டராக ஒரு ஆக்சிஸ் இருக்கும், அந்த ஆக்சிஸ் மூலமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே வந்து ஸ்விங் பக்கெட் ரொட்டேட்டர்னால் நம்ம கொடுத்து நம்ம சாம்பிள்லாம் ஒரு பக்கெட் மாதிரி உள்ள இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம், அந்த பக்கெட்டும் சேர்ந்து சுற்றும், அது பக்கெட்டில் உள்ளதும் சாம்பிள்ஸும் தனியாக சுற்றும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நடக்கும். அடுத்தது வந்து இந்த லோ ஸ்பீட் செடிமெண்டேஷன்லாம் வந்து ஜென்ரலாக எது இருக்குன்னா, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்பிசி செல்ஸை வந்து பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறது, அந்த இதுலேருந்து பிளேட்லெட்டை பிரித்து எடுக்கிறது, ஒயிட் பிளட் செல்ஸை வந்து பிரித்து எடுக்கிறது, இந்த மாதிரியான பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள்ஸ், அந்த மாதிரி இதை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லோ ஸ்பீட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின். இந்த ஹை ஸ்பீடை வந்து வேறு எங்கே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அப்புறம் ஸ்பீடும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 ஆர்பி ரொட்டேஷன் பெர் மினிட். அதில் வந்து பார்த்தா ஜஸ்ட் 4,000 to 5,000 தான். இது வந்து 15,000 to 20,000. இது வந்து என்னென்னா இதில் வந்து டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும், இதோட ஸ்பீடை வந்து நம்ம இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒவ்வொரு இது சாம்பிள்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் நிறையா கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய மிஷின்ஸ். இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்கு சென்ட்ரிஃபிகேஷன் வந்ததுன்னா, ஃபிக்ஸ்ட் ஆங்கிள் இருக்கும், ஸ்விங் பக்கெட் இருக்கும், அப்புறம் வெர்டிக்கல் ரொட்டேட்டர்ஸ்னு இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் ரொட்டேட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஹை ஸ்பீடில் தான் வந்து வரும். அடுத்தது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேஸ்கெட் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின், அப்புறம் வந்து கண்டினியூஸ் சென்ட்ரிஃபியூ, அப்புறம் டிகேண்டர் சென்ட்ரிஃபியூ, இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரிஃபியூ, லெபாரட்டரி சென்ட்ரிஃபியூ. லெபாரட்டரி சென்ட்ரிஃபியூ தான் எதுவும் பார்த்தோம். இதுதான் வந்து பேஸ்கெட் சென்ட்ரிஃபியூ, இந்த இமேஜில் இருக்குல்ல இதுதான் பேஸ்கெட் சென்ட்ரிஃபியூ. இது இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்மால் சைஸ் சென்ட்ரிஃபியூ. இன்னும் பெரிய சைஸில் சென்ட்ரிஃபியூ மிஷின்ஸ்லாம் இருக்குது. அடுத்து ஹரிசாண்டல் பெல்லர் சென்ட்ரிஃபிகேஷன், இன்வெர்டட் ஃபில்டர் சென்ட்ரிஃபியர், அடுத்து சாலிட் பவுல் வெர்டிக்கல் சென்ட்ரிஃபியூ, அடுத்து புஷர் சென்ட்ரிஃபியூ. இது மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்ஸோட ஸ்ட்ரக்சரும் அதோட ஒர்க்லோடும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆயில் செப்பரேட் பண்ணுறது கூட சென்ட்ரிஃபியூ மிஷின் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைப்பில் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தோட காமன் ப்ரின்சிபல் வந்து என்னென்னா செடிமெண்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சென்ட்ரிஃபியூ மிஷினை சூஸ் பண்ணும்போது எந்தெந்த எதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஸ்பீடு வேணும், அப்புறம் செட்டிங் ரெசல்யூஷன், நம்மளால் வந்து அந்த ரெசல்யூஷன் எவ்வளோ ஆர்பிஎம்ன்றதை நம்மளால் செட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும் இருக்கா அதை பார்க்கணும். அடுத்து ரொட்டேட்டரோட இம்பேலன்ஸு, அது எந்த அளவுக்கு ஸ்பீடு, அதோட பேலன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் சாம்பிள்ஸ் கொடுக்க போட முடியும், அந்த இதை செக் பண்ணணும். அடுத்து டிஸ்பிளே டைப்பு, எல்இடியா இல்லை நார்மலாக, அந்த நமக்கு ரீடிங் காட்டும்ல அந்த டிஸ்பிளே டைப் நமக்கு எந்த மாதிரி வேணும், அப்புறம் ஓவரால் இந்த மிஷினோட டைமென்ஷன் சைஸு, நம்மகிட்ட எந்த அளவு இடம் இருக்குது, அந்த மிஷின் வந்து அந்த இடத்துல செட் ஆகுமா அதை பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து சென்ட்ரிஃபியோட வெயிட், அந்த மிஷினோட வெயிட்டு. இப்போ லேப்ஸ்னா சின்ன சின்ன லேப்லுக்கு தான் நம்ம சென்ட்ரிஃபியூனா, அது சின்ன சைஸாகவும் சின்ன வெயிட் லெஸ்ஸாகவும் தான் நம்ம கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரினால் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் சாம்பிள் சைஸ் நம்ம போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அப்போ மிஷின்ஸோட வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ கரண்ட் வந்து அது எடுத்துக்குது, பவர் கன்சப்ஷன் வந்து அந்த மிஷின் வந்து எவ்வளோ எடுத்துக்குது, அப்புறம் ஒர்க் அட் ஹேண்ட். ஸோ ஒரு சாம்பிள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் எவ்வளோ வந்து மேனுவலாக செட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் மிஷினாக தான் நம்ம எதுவுமே செட் பண்ண தேவையில்ல, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இல்லை இப்போ மேனுவல்னால் நம்மளால் வந்து முன்னாடியே வந்து ஸ்பீடு செட் பண்ணணும், அப்புறம் வந்து அந்த இதை க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி சாம்பிள் வைக்கணும், க்ளோஸ் பண்ணணும், அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் அதில் போட வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணி நமக்கு தேவையான பெஸ்ட் டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூ மிஷினை நம்ம சூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ ஒரு மிஷினை சூஸ் பண்ணுறதுக்கு மூலமா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மிஷினை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.